Hi friends, welcome to our channel. அற்புத சமையல் எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் அழகு பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி எல்லா சத்துக்களும் அடங்கிய ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் தான். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அன்னாச்சி பழம், ஒரு கப் அன்னாச்சி பழம் சின்னதாக சின்னதாக வெட்டினதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம், அதனால் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பழங்கள் எல்லாம் தான் நம்ம ஃப்ரூட் மிக்சரில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், திராட்சை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம், இது வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் கிவியும் ஒரு ஜாம் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ப்ளம்ஸ் ஜாமு, இதிலேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ப்ளம்ஸ் ஜாம் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போது அதிலே சின்னதாக வெட்டி வச்ச ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், அன்னாச்சி பழம், இது வந்து நம்ம அதை அரைக்கணும், இது மிக்ஸ் பண்ணணும். வாங்க இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் கூலிங் அதிகமாக சேர்த்துப்பீங்க அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் இன்னும் நிறைய சேர்த்துக்கோங்க. இது கூட ஆப்பிளு, வாழைப்பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்பிளும் வாழைப்பழமும் அரைச்சோன்னே கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. அதோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா திராட்சை, மாதுளம்பழம், அப்புறமா அந்த தட்டில் எடுத்து வச்சுருந்த ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், அன்னாச்சி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் ஒரு சுத்தம் சுற்றிக்கோங்க. நம்ம வந்து ஜூஸில் குடிக்கும்போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பழங்கள்லாம் சேர்த்துருக்கேன். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் அப்படி லைட்டாக ஒரு சுத்தம் சுற்றிட்டு அளவாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட ஜூஸ் கப்புக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாற்றியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சத்துக்கள் நிறைந்த ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம குடிச்சு பார்த்து சொல்ல கேட்கலாம். அஸ்வந்த் வராரு, குடிச்சு பார்த்துட்டு சொல்வார். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் ஆஹா அற்புத சமையல் சேனல். நான் உங்கள் அஸ்வந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடை வெயிலுக்கு ஏற்ற குழு குழு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் செஞ்சுருக்காங்க. அதை நான் சாப்பிட்டு பார்த்து என்னோடய கமெண்ட் சொல்ல போகிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோடை வெயிலுக்கு ஏற்ற குழு குழு ஒரு ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா ஆஹா அற்புத சமையல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சத்துல ஒரு ஃப்ரூட் ஜூஸாக போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் அழகுப்ரியா பாலாஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.